எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நெஞ்ச மறுபதிலை படம் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டது. அந்த ப்ராப்ளம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். சில்வரகரோட டைரக்ஷன்ல எஸ் ஜே சூர்யா, அதுக்கப்புறம் வந்து நந்திதா ஸ்வேதா, அதுக்கப்புறம் வந்து ரஜினா இவங்களோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் பாத்தீங்கன்னா நெஞ்ச மறப்பதில்லை. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இசை வந்து அமைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனா இந்த படத்துல ஏற்பட்ட ஒரு சில ப்ராப்ளம்னால இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா ஒரு ரிலீஸ் டேட் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் 5 ரிலீஸ் ஆகும் திருப்பி கட்டாதனால அந்த ரேடியன்ஸ் மீடியா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இவங்க வாங்கின காசை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. இவங்க வந்து கடைசி நேரத்தில் கேஸ் போட்டதுனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டது. இந்த நிலையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சுமூகமா வந்து முடிச்சிட்டாங்க. எனவே இந்த படம் வந்து சொன்ன மாதிரியே மார்ச் 5 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த விஷயத்த எஸ் ஜே சூர்யா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு.